हेलो व्यूवर्स वेलकम टू माय चैनल इनके नाम पाक टिथोनस बाय अल्फ्रेड टेनिसन समरी टिथोनस और हैंडसम यूथ इवरे गॉडेस ऑफ द डॉन एरास विरुम्बी रिपांगा इदु ओरु ग्रीक स्टोरी टिथोनस गॉडेस किट्ट इमॉर्टल वरम वेणुम सोल्लिट्टु केप्पारु अदावदु सागा वरम वेंडुम एन्रु केट्पार इदु किंग ऑफ गॉड जुपिटर अवरुक्कु ग्रांड पण्णुवारु Unfortunately, Tithonus, eternal youth, அதாவது என்றும் இளமையோடு இருக்கின்ற அந்த வரத்தை கேட்க மறந்துட்டிருப்பார். அவர் கேட்டது எல்லாமே சாகா வரம்தான். ஸோ இவர் சாகாமல் ஒவ்வொரு நாளும் வளர்ந்துக்கிட்டே இருப்பார். ஒரு காலகட்டத்தில் ரொம்பவே வயசாகி போயிடும். அந்த நேரத்தில் காடஸ் கிட்ட போயிட்டு இந்த சாகா வரத்துலேருந்து என்ன ரிலீஸ் பண்ணுங்க, நான் இறந்து போக விரும்புகிறேன், அதன் மூலமாக இந்த மண்ணறைக்குள் நான் புதைக்கப்பட விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் டிதோனஸ் என்ன சொல்கிறாருன்னா, இயற்கையிலேயே நமக்கு ஒரு சைக்கிள் இருக்குது, பிறப்பும் இறப்பும். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபாரஸ்டில் இருக்க ட்ரீஸ் எல்லாம் பார்க்கும் பொழுது அது நல்லா வளர்ந்து ஒரு லெவலுக்கு ரீச் ஆகிட்டு மறுபடியும் காய்ந்து உதிர்ந்து அழிந்து போகும். அதே மாதிரி தான் ஹியூமன் பீயிங்ஸுக்கும் பிறந்து வளர்ந்து நல்ல உழைச்சி ஒரு காலகட்டத்தில் வயசாகி போயிடும், தென் அவங்களும் இறந்து போயிடுவாங்க. இதே மாதிரி தான் பேர்ட்ஸுக்கும். ஆனால் நான் மட்டும் இந்த சாகா வரத்தில் மாட்டிக்கிட்டு ரொம்பவே கஷ்டப்படுறேனே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுவார். தென் காடஸ் கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, உங்களுடைய அரவணைப்பில் தான் நான் வளர்ந்தேன். ஸோ இப்போ நான் ரொம்பவே வயசாகிடுச்சு, எனக்கு நான் ரொம்பவே வயதாகிய நிலையில் இருக்கின்றேன். என்னுடைய முடியெல்லாம் வெள்ளையாயிடுச்சு, என்னுடைய முகம் எல்லாமே சுருங்கி போச்சு. ஸோ நான் தனிமையில் இந்த ஈஸ்டர்ன் ஹாரிசான் பிளேஸில், அதாவது காலை பொழுது வருகின்ற இடத்துல புகை மூட்டமும் க்ளோரியஸான கலர்ஸ் வருகின்ற இந்த இடத்துல தனிமையில் நான் சுற்றிக்கிட்டுருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாரு. ஆஸ் ஏ யங்மேன், நான் யங்மேனாக இருக்கும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தேன், அதனால தான் உங்களுடைய லவ்வராக இருக்கிறதுக்கு என்ன சூஸ் பண்ணிக்கிட்டீங்க. நான் அப்போ ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன், என்ன ஒரு காட் மாதிரி நான் நினச்சிக்கிட்டேன், அதனால தான் சாகா வரத்தை உங்ககிட்ட கேட்டேன். நீங்களும் எனக்கு சாகா வரத்தை கொடுத்தீங்க, ஆனால் எட்டர்னல் யூத் என்றுமே இளமையாக இருக்கின்ற அந்த வரத்தை நீங்கள் எனக்கு கொடுக்காததுனால நான் ஒவ்வொரு நாளும் ஓல்டர் ஆகிட்டே இருக்கேன், அதாவது வயசாகிட்டே இருக்குது. இப்போது என்னுடைய ஆர்கன்ஸ் எல்லாமே ஸ்பாயில் ஆகிடுச்சு, வயது முதிர்வின் காரணமாக இப்போ நான் ரொம்பவே வீக் ஆகிட்டேன், என்னுடைய அழகு எல்லாமே போயிடுச்சு, என்னுடைய அழகு எல்லாமே ஸ்பாயில் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. என்கிட்ட இம்மார்டல் குவாலிட்டி இருக்கிறதுனால உங்களோட வாழணும், ஆனால் உங்களுக்கு இம்மார்டல் யூத் இருக்குது, என்றும் அழியாத ஒரு அழகு நீங்கள் வச்சுருக்கீங்க, என்றும் இளமையோடு இருக்கீங்க, ஆனால் அந்த குவாலிட்டி என்கிட்ட இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாரு. ஈவன் உங்களுடைய அன்பும் உங்களுடைய அரவணைப்பும் எனக்கு இப்போது சந்தோஷத்தை கொடுக்காது, என்னை சமாதானப்படுத்தாது. ஸோ என்னுடைய விருப்பம் என்னன்னா, நீங்கள் எனக்கு கொடுத்த சாகா வரத்தை தயவு செய்து திரும்ப எடுத்துக்கோங்க, தென் என்னை வந்து சாக விடுங்க, மற்ற மனிதர்கள் மாதிரி நானும் சாக விரும்புகிறேன், நான் வித்தியாசமான மனிதனாக இருக்க விரும்பலை. ஸோ மற்ற மனிதர்கள் எப்படி இறந்து இந்த பூமியில் புதைக்கப்படுறாங்களோ அதே மாதிரி நானும் புதைக்கப்படுறேன், விரும்புகிறேன், இதுதான் வந்து எனக்கு பெஸ்ட்டாக தோணுது அப்படின்னு சொல்கிறாரு. ஒவ்வொரு நாள் காலையிலும் நீங்கள் உங்களுடைய அழகான கண்களோடும் கன்னங்களோடும் இந்த நட்சத்திரங்கள் மறைகின்ற வேளையில் என்னை பார்க்க வரீங்க, அண்ட் அதுவும் இந்த சன்னோட சேரியட்டில் நீங்கள் என்னை பார்க்க வரீங்க. இந்த சேரியட்டை யார் ஓட்டுறாங்கன்னு பார்த்தோம்னா, ரொம்பவே எனர்ஜெட்டிக்கான ஹார்சஸ் வந்து ஓட்டிகிட்ருக்காங்க. ஒவ்வொரு நாளும் இந்த டே பிரேக் ஆகிற அந்த நேரத்தில் நீங்கள் சன்னோட சேரியட்டில் வரீங்க. நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, ஒவ்வொரு நாள் வரும்பொழுதும் உங்களுடைய அழகு வந்து குறையவே இல்லை. ஆனால் நீங்கள் என்னை பார்த்துட்டு போகும் பொழுது நீங்கள் அழுவீங்க இல்லையா, அந்த கண்ணீர் வந்து என்னுடைய கன்னத்தில் விழுகிறத நான் உணருவேன். ஸோ ஒரு முறை நான் மனிதனாக இந்த பூமியில் இருக்கும் பொழுது நான் ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டிருக்கேன், என்னென்னா, இந்த காட்ஸ் வந்து ஏதாவது ஒரு கிஃப்டை வந்து யாருக்காவது கொடுத்தாங்கன்னா அது அவங்களாலேயே திரும்ப எடுத்துக்கொள்ள முடியாதான். ஸோ இதை குறித்து நான் ரொம்பவே வருத்தப்படுறேன், ஏன்னா ஒவ்வொரு நாளும்
நீங்கள் என்ன பார்க்க வரும்பொழுது உங்களுடைய லவ் அண்ட் அஃபெக்ஷன் உங்களுடைய கேரிங் எனக்கு கிடைக்கும் பொழுது ஒரு விதமான எனர்ஜெட்டிக்கான ஒரு ஃபீல் எனக்குள்ள உருவாகும். என்னுடைய பிளட் சர்க்குலேஷனில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீலிங்கை வந்து நான் உணர்ந்திருக்கேன். அது எப்படி இருக்கும்னா ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். எப்படின்னா சாங் ஆஃப் அப்பல்லோ மாதிரி ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கும். இந்த சாங் ஆஃப் அப்பல்லோ இந்த சிட்டி ஆஃப் ட்ராயர் டஸ்ட்லேருந்து எழுப்பி விட்ட மாதிரியே உங்களுடைய அப்பியரன்ஸ் எனக்கு ரொம்பவே எனர்ஜெட்டிக்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. பட் டோன்ட் ஹோல்ட் மீ ஃபார் எவர் இன் த ஸ்டேட். ஆனால் இதே மாதிரி என்ன ரொம்ப நாள் என்னை வந்து இந்த பூமியில் சுத்த வைக்காதீங்க, ஏன்னா என்னுடைய கால்கள் எல்லாமே சுருங்கி போச்சு. ஈவன் உங்கள் கிட்டேருந்து வர அந்த வார்ம்த், அதாவது அந்த சன்லைட்லேருந்து கிடைக்கிற அந்த வார்ம்த் வந்து என்னுடைய பாடியை இனி எனர்ஜெட்டிக்காக வச்சுருக்காது. ஸோ இப்போ நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா மற்ற ஹாப்பி மென் மாதிரி நானும் இந்த பூமியில் இறந்து போக விரும்புகிறேன். இந்த அழகான கிராசி கிரேவ்ஸ், அதாவது இந்த மண்ணறைக்குள்ள நான் புதைக்கப்பட விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ என்னை ரிலீஸ் பண்ணிவிடுங்க, என்னை வந்து கல்லறைக்குள்ளே அனுப்பிவிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய பியூட்டியை ரினியூ பண்ணிகிட்டே இருக்கீங்க, ஆனால் நான் இந்த மண்ணுக்குள்ளே புதைக்கப்பட்டு ஒவ்வொரு நாளும் நீங்கள் வரீங்க இல்லையா இந்த சில்வர் வீல்ஸில் இந்த பேலஸ்க்குள்ளே என்ன பார்க்க வரீங்க இல்லையா, இந்த பேலஸை மறந்துட்டு நான் நிம்மதியாக தூங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாகா வரத்தை நீங்கள் திரும்பவும் எடுத்துக்கொள்ளுங்க அப்படின்னு டித்தோனஸ் காடஸ் ஆஃப் டான் கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணுறாரு. இதுதான் இந்த சம்மரியோட சுருக்கம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.